பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொரியர் அனுப்புகிறோம். கொரியர் அனுப்புறதை எல்லாரும் பாருங்கள். இப்போ கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டால் மட்டுமே நீங்கள் சிறந்த வெற்றியாளராக மாற முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாற முடியும். கிங்லுக்ஸ் தையர் பள்ளி, இது வந்து இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. இது வந்து என்னுடைய வேதாந்திர மகர்ஷி முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே கொரியர் அனுப்ப போகிறேன். கொரியர் அனுப்ப போகிறத எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் இதை கவனிங்கள். கொரியர் அனுப்ப போகிறது எல்லாத்துக்கும் எந்தெந்த ஊருக்கு எப்படி எப்படி அனுப்ப போகிறேங்கிறத இப்போ நான் கொரியர் ஆஃபீஸில் புக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேன், எல்லாரும் இந்த வீடியோவை கவனிங்கள். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்கேலு, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை வச்சு சென்னைக்கு அனுப்புகிறோம். சென்னைக்கு அனுப்ப வேண்டிய கவர் இது. இது வந்து மதுரைக்கு அனுப்புறோம். மதுரைக்கு அனுப்பக்கூடிய இதுவும் அது மாதிரி சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் பேட்டர்ன் ரெண்டு ஸ்கேல் வச்சு கேட்டிருக்காங்க எல்லாமே. இதுவும் வந்து மதுரைக்கு போகக்கூடிய பேக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை கேட்டிருக்காங்க. இது சென்னைக்கு போகுது. இது சென்னைக்கு போகக்கூடிய சுடிதார் அட்டவணையும் ஜாக்கெட் அட்டவணையும் சென்னைக்கு போகுது. இது எந்த ஊருமா? திருவாரூர். இது வந்து தஞ்சாவூருக்கு அனுப்புறோம். தஞ்சாவூருக்கு சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை தஞ்சாவூருக்கு அனுப்பக்கூடிய கவர் இது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை அனுப்புறோம். கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டிய இது எதுவுமே பேர் சொல்றதுல, அட்ரஸ் பேர் ஊர் ஊர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இது சேலத்துக்கு, சேலத்துக்கு வந்து ஒன்லி பேட்டர் பேட்டர் மட்டும் போட்டு கேட்டிருக்காங்க, பேட்டர் மட்டும் அனுப்புறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேனிக்கு, தேனி வந்து சுடிதார் சுடிதார் பேட்டர்ன் ரெண்டு பேர்த்துக்கு இந்த சுடிதார் பேட்டர்ன் போட்டு தேனிக்கு போகும்போது பண்ணைபுரம்ங்கிற ஊரில் வந்து தேனிக்கு அனுப்புகிறோம். ரெண்டு இவங்களுக்கு வந்து சுடிதார் பேட்டர்ன் போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு இதுவும் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு சுடிதார் இட்டவனே, ஜாக்கெட் இட்டவனே அனுப்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு, பாண்டிச்சேரிக்கு சுடிதார் இட்டவனே, ஜாக்கெட் இட்டவனே அனுப்பப்படுகிறது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் போகிற எல்லாமே வந்து கொரியரில் இன்னைக்கு தான் மண்டே அன்னைக்கு, இப்போ 14ஆம் தேதி லாக்டவுனு, எல்லாமே கொரியர் ஆஃபீஸில் புக் பண்ணுறோம். இந்த நீங்கள் எல்லோரும் இந்த இது போய் புக் பண்ண பிறகு இந்த கொரியர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போய் வந்து உங்கள் இடத்துக்கு பில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் போடப்படும். அந்த பில்லை வச்சுட்டு நீங்கள் போய் கொரியர் ஆஃபீஸில் அவங்க டோர் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டோர் டெலிவரி பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ணுறாங்கிறாங்க, இல்லாட்டி நீங்கள் போய் ஆஃபீஸில் வாங்க வேண்டியது உங்களுடைய கடமைகள். ஏன்னா வந்து அனுப்ப வேண்டியதை நாங்கள் அனுப்புகிறோம். எங்களால் அங்கே வந்து கொரியர் ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம், ஒருவேளை வீட்டுக்கு கொண்டு கொடுக்கலன்னா தயவுசெய்து போய் கொரியர் ஆஃபீஸில் வாங்கி நீங்கள் கொண்டே வீட்டில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து எல்லோரும் போய் கொரியர் ஆஃபீஸுக்கு போய் வாங்கணுங்கிறதுக்கு நான் கேட்டுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா கொரியர் ஆஃபீஸில் நாங்கள் புக் பண்ணுறோம், அவங்க வந்து சார் நாங்கள் கொண்டு போய் கொடுக்க மாட்டோம், நீங்கள் அவங்க தான் வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து ஆஃபீஸுக்கே நீங்கள் போய் வாங்கி இதை வாங்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு மெசேஜாவது போடுங்க, இப்போ இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு அனுப்ப போகிறேன். இந்த பேட்டர்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து 37 இன்ச் பாடி, இடுப்பு 34 வச்சு உள்ள பேட்டர்ன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எல்லோரும் பாருங்கள். இந்த பேட்டர்ன் உள்ள விஷயத்தை எல்லாமே சொல்ல போகிறேன். அது அந்த அளவையும் இப்போ சொல்ல போகிறேன், எல்லாரும் கவனிங்கள். இது என்னுடைய வேதாந்திர மகர்ஷி முருகப்பெருமானுக்கும் குருமார்களை வணங்கி இந்த வீடியோக்குள் செல்ல போகிறோம். வாருங்கள், இந்த பேட்டர்னை பற்றி சொல்லுவதை எல்லாரும் கவனிங்கள். இது வந்து சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சேலத்தில் வந்து பேட்டர்ன் போட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது அனுப்ப போகிறோம். இது வந்து அனுப்புறத நான் எல்லாரும் பாருங்கள். இப்போ வந்து பேட்டர்ன் எல்லாமே அது மாதிரி தான் டேக் கட்டி கரெக்டாக அனுப்பிச்சுடுவோம். டேக் கட்டி பர்ஃபெக்டாக டேக் கட்டி தான் எல்லாமே பண்ணப்படுவோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ஏற்கனவே நான் டிராயிங் வரைஞ்சி வச்சுருந்தேன். டிராயிங் வரைஞ்சதுலேருந்து இப்போ எடுக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் போட்டிருக்கோம். பேக் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் பாருங்க, இதை பற்றி எல்லாமே விவரித்து இப்போ சொல்ல போகிறேன், எல்லோரும் கவனிங்க. இது ஃப்ரண்ட்டு, இது வந்து கை போட்டிருக்கோம், கை டிராயிங் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பட்டி எல்லாம் வரையப்பட்டது. அப்புறம் வந்து ஊக்குப்பட்டி எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு அதுவும் வச்சுருக்கேன், ஐப்பட்டி ஊக்குப்பட்டி எடுக்கிறதுக்கு. அப்புறம் கையை கழுத்தில் கிராஸ் பட்டி எப்படி வெட்டுறதுங்கிற போட்டிருக்கேன். அதோட அளவு எல்லாமே போட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சுடிதார் அட்டவணை கேட்டிருக்காங்க.
சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணை ரெண்டுமே கேட்டு ஒரு பேட்டர்ன் வேற போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சாமி படம் வச்சு ஐயாவோட ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி நான் இன்னைக்கு வந்து கொரியர் பண்ண போகிறோம் இவங்களுக்கு சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இது சேலத்துக்கு வந்து இது வந்து சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணை ஒரு பேட்டர்ன் மூணுமே கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த கொரியர் மூலியமாக அவங்களுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பேட்டர்னை பற்றி சொல்ல போகிறேன் எல்லாரும் கவனமாக பாருங்கள் உயரம் உயரம் 14 உயரம் 14.5 உயரம் வந்து அவங்களுக்கு அளவு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அளவு சொல்கிறேன் உயரம் 14.5 C1 37 C2 38 ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 கை நீளம் 7.5 கை லூஸ் வந்து 12 எம் கச்சுங்கிறது நடுக்கை வந்து 13 ஃப்ரண்ட் நெக் 6.5 பேக் நெக் 8 இடுப்பு வந்து 34 ஃப்ரண்ட் ஆட்டு 10 AH 16 இப்போ பாருங்கள் இவங்க வந்து 37 இன்ச்சு பாடி 38 இன்ச்சு பாடின்னு கூட வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டா இது வந்து ஃப்ரண்ட் ஆட்டு வந்து 10 இருக்குது இவங்க 10 இன்ச்சு ஃப்ரண்ட் ஆட் இருக்குது இடுப்பு 34 4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இருக்காங்க இப்போ 10 இன்ச்சு டாட் இவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிற பாருங்க உயரம் 14.5 போடுறாங்க மீடியமாக இருக்காங்க மீடியமாக கரெக்டாக போடணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப கழுத்தெல்லாம் இறக்கி போடலை மீடியமாக போடுறாங்க இது இவங்க வந்து இவங்களுடைய மார்பகம் வந்து 2வது நிலையில் இருக்குது 2வது நிலையில் இருக்க மார்பகத்துக்கு நம்ம வெட்ட போகிறோம் இது எல்லாமே நான் பார்த்துட்டேன் கைலூஸ்லேருந்து எல்லாமே இவங்க வந்து ரொம்ப கிளாமராகவும் போடல ரொம்ப இதாகவும் போடல நம்ம நடுத்தரமாக போடுறாங்க 2வது நிலை மார்பகத்தில் உள்ள விஷயத்தை நம்ம வெட்ட போகிறோம் எல்லாருங்க எல்லாரும் இந்த டிராயிங்கை பற்றி சொல்ல போகிறேன் எல்லாரும் கவனித்து பாருங்கள் இப்போ உயரம் வந்து அவங்களுக்கு 14.5 கரெக்டாக வச்சுட்டேன் 14.5 வச்சுட்டு அரைஞ்சி தையலுக்காக வைக்கப்பட்டது அரைஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன் இப்போ 37 இன்ச்சு பாடி எவ்வளோ கழுத்து நகர்றதுக்கு நகுத்துறதுன்னு கேட்பீங்க 3 இன்ச்சு தான் நான் நவுத்திருப்பேன் கரெக்டாக 3 இன்ச்சு நவுத்திருக்கேன் அவங்க சின்ன ரவுண்டு வேணால் சின்ன ரவுண்டு பெரிய ரவுண்டு வேணால் பெரிய ரவுண்டு இவங்க சின்ன ரவுண்டு தான் நான் வெட்டியிருக்கேன் பெருசாக வெட்டல ஏன்னா மீடியமாக அவங்க 8 இன்ச்சு தான் கழுத்து இறக்கியிருக்காங்க அதனால் வந்து சின்ன ரவுண்டு அவங்களுக்கு போதும் அவங்க தேவைன்னா பெருசுக்கு வந்து அவங்க வெட்டி நான் எழுதியிருப்பேன் சின்ன கழுத்து வச்சுக்கோங்க இல்லை பெரிய கழுத்து எது வேணாலும் வச்சுக்கோங்கன்னு எழுதியிருக்கேன் அந்த பெரிய கழுத்து போகும்போது 3.5 மாற்றிடுவேன் ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து அவங்க 2.75 கேட்டிருக்காங்க 2.75 கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணேனாக்கா 2.5 கேட்டிருக்காங்க நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன் தச்சவொன்னே 2.5 மாறிடும் அவங்க ஃபினிஷிங் 2.5 தான் கேட்டிருக்காங்க நான் வச்சுருக்கேன் அது மாதிரி முண்டா இறக்கம் எவ்வளோ வச்சுக்கலாம் முண்டா இறக்கம் வந்து நான் 5.5 கரெக்டாக வச்சுருக்கேன் 5.5 வந்து 37 இன்ச்சு பாடிக்கு வந்து 5.5 போதும் 5.5 வந்து சரியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு பாடிக்கு ஒரு C1 37 9.5 ப்ளஸ் 1.75 10 கரெக்டாக வச்சுருப்பேன் கரெக்டாக அந்த 10 இங்கே பர்ஃபெக்டாக வச்சுருப்பேன் இப்படி தான் பார்க்கணும் இப்படி பார்க்காதீங்க இது வந்து AH வந்து இது வந்து குறைச்சி முண்டாவோட ரவுண்டு வந்து குறைக்கும் இப்படி வச்சா இங்கே போயிடும் இது நான் இங்கே நெருக்கி வந்திருக்கேன் நெருக்கி வந்து 10 இன்ச்சு இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் C2 வந்து 38 9.5 ப்ளஸ் வருது ஒரு 1.5 10.5 கரெக்டாக வைக்கணும் இந்த இடத்துல வந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஏன்னா அந்த 3 இன்ச்சு எதுக்காக இறக்குறேன்னா அந்த மார்பகம் வந்து அவங்க 2வது நிலைக்கு போயிடுச்சு 10 இன்ச்சு இறக்கும் 10 இன்ச்சு இறக்குனாக்கா 38 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 9.5 10.5 11 4 நிலையில் அவங்க 2வது நிலையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம உள்ளே வைக்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்து இப்படி வச்சுருப்பேன் அப்புறம் டாட்டு எல்லாமே பாருங்கள் C1 போட்டேன் C2 சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் டாட்டு இடுப்பு வந்து 34 34 8.5 1.5 9.75 கரெக்டாக வச்சுருப்பேன் அதில் பாதி டாட் வைக்கப்பட்டது 14 இன்ச்சு உயரத்துக்கு 4 இன்ச்சு டாட்டு அவசியம் இருந்தே தீரணும் அப்போ தான் அப்பியரன்ஸாக இருக்கும் 14 இன்ச்சு உயரத்துக்கு 4 இன்ச்சு லெங்க் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இங்கிட்டு கால் வச்சுட்டேன் பேக் எல்லாம் விட்டேன் இப்போ பட்டி இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் பட்டி உங்களுக்கு எவ்வளோ கிளாமராக வைக்கணும் ஏன்னா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் 2வது நிலை மார்பு இருக்கனால கொஞ்சம் பட்டியை மேலே ஏற்றி விட்டு அழகாக வந்து கீழே இறங்கி அந்த வெயிட்டை தாங்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் போட்டிருக்கேன் இவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா பட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சிடணும் பட்டி வச்சுட்டா இவங்க 2வது நிலையில் போட்டாலும் மீடியமாக போட்டாலும் பட்டி வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டேன் 3 இன்ச்சு பட்டி இந்த பக்கம் 4 இன்ச்சு இங்கே வரும்போது இங்கே பட்டி காட்டும்போது சொல்லுவேன் பாருங்கள் பட்டி வந்து 3 இன்ச்சு நான் வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே பேக்கை சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்ல போகிறேன் அது மாதிரி ஏஹெச் பார்த்தீங்கன்னா 16 அவங்களுக்கு ஏஹெச் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு 8 வேணும் 8 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் இப்படியே இப்படியே வாங்க மெதுவாக வச்சு பாருங்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாற தான் போகிறீங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டாராக மாறுவதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் 8 கரெக்டாக அந்த 8 போய் கரெக்டாக இருக்கும் 16 இன்ச்சு அவங்க எழுதியிருக்காங்க பாதி 8 கரெக்டாக எல்லாமே வச்சுட்டோம் எல்லாமே இப்படி தான் முண்டா வந்து லூஸ் இப்படி தான் பார்க்கணும் இப்படி பாருங்கள் பாடி லூஸ் வந்து இப்படி பாருங்கள் இப்படி பார்த்துறாதீங்க இப்படி நேராக பார்த்துறாதீங்க இப்படி தான் பார்க்கணும் இது 8 இன்ச்சு கழுத்துனால
கழுத்து பாருங்க, ஏழே முக்கால் பிளஸ் கால் எட்டு, எட்டுனா காலிஞ்சி தப்பாங்க தச்சோன்னு எட்டா மாறிடும். எல்லாமே பாருங்க, இது பக்காவா எல்லாம் பாருங்க, எங்கிட்டு இப்படியும் காமிச்சிருக்கேன், இப்படி இருந்து காமிக்கிறேன், ஷோல்டரோட அளவு பாருங்க, கரெக்டா எல்லாமே எல்லாமே பக்காவா போட்டிருக்கோம். இப்ப வந்து ஃப்ரண்ட் பார்க்க போறோம், ஃப்ரண்ட் பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் டாட் வந்து பத்து இஞ்சி, அவங்களுக்கு ஃப்ரண்ட் டாட் பத்து இஞ்சி கரெக்டா பத்து இஞ்சி வச்சிருப்பேன், அரைஞ்சி தையலுக்கு மேல விட்டுட்டேன், மேல விட்டுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து பின்னாடி எவ்வளவு வச்ச பாருங்க, பின்னாடி வந்து அவங்களுக்கு மூணு இஞ்சி தான் நான் வச்சிருக்கேன். நான் ஃப்ரண்ட்ல எப்பவுமே ரெண்டரை வைப்பேன், அரைஞ்சி கம்மி பண்ணிட்டேன் பாருங்க, அரைஞ்சி வந்து ரெண்டரை தான் நான் வச்சிருக்கேன். இப்ப மூணு இஞ்சி மூணு இஞ்சி இங்க வச்சுட்டு அதுல ஒரு அரைஞ்சி தட்டி விட்டுட்டு ரெண்டரை இஞ்சியா மாத்திட்டேன், உள்ள வந்துட்டேன் பாருங்க, உள்ள வந்து அழகா திருப்பியிருப்பேன், பக்காவா திருப்பி உள்ள போய் அழகா போயிருக்கோம். இவங்க வந்து உயரம் 14.5 போறதுனால கழுத்து கொஞ்சம் இறக்கி போடுறது கரெக்ட், கழுத்து வந்து 5.5 5.5 கொஞ்சம் 6 இன்ச் வச்சுட்டாங்க, நல்லா கொஞ்சம் இறக்கி போடுறாங்க, நல்லா இருக்கும், அழகா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து 3 இன்ச் வச்சிருக்கேன், தச்ச உடனே 2.5 வந்துடும், 3 இன்ச் இங்கே வைக்கிறதுக்கு தச்ச உடனே 2.5, அவங்க ஒரு புள்ளி கூட்டிக்கிறாங்க, தைக்கிறது எப்படி தைக்கிறாங்கன்னு தெரியல, அரைஞ்சி தைச்சா கொஞ்சோன்னு ஒரு புள்ளி கூட்டிக்கங்க, கூட்டிட்டு தைங்க. அதே மாதிரி முண்டை இறக்கம் 5.5 கரெக்டாக பேக்கில் எப்படி வச்சுனா அதே மாதிரி தான் 5.5 இங்கே வச்சிருக்கேன், அதே மாதிரி 5.5 வைக்கப்பட்டது. அப்புறம் C1 வந்து வந்து இங்கேயும் அதே மாதிரி 10 இன்ச் வைக்கப்பட்டது. அதே மாதிரி C2 இங்கே 6 இன்ச் கூட்டிட்டேன், 6 இன்ச் கூட்டி 10.5 வச்சிருக்கேன், எல்லாமே வைக்கப்பட்டது. இடுப்பு 34 8.5 பாதி 4.5 4 வச்சா போதும், அதுக்கு மேலே கூட்டாதீங்க, 4 தான் நான் கரெக்டாக வச்சிருப்பேன், 4 பக்கா வச்சிருக்கேன், இந்த வச்சிருக்கேன். இதோட டாட்டோட இறக்கம் எவ்வளோ, 3.5 வச்சிருக்கேன், தச்ச உடனே அவங்க 3.5 வரும், இது இங்கேயும் தச்சோன்னா 3.5 வரும், 1.5 உள்ள வைக்கப்பட்டது. இப்ப இடுப்பு 34 34 இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க, சார் இது என்ன சார் சொல்லியே தர மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு வைக்கிறது எவ்வளவு வைக்கிறதுன்னு எல்லாருமே கேக்குறாங்க, சார் இது என்ன சார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இதுல எப்படி சார் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருமே கேக்குறாங்க, இந்த இடத்துல வந்து எவ்வளவு வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 இன்ச் மேலே ஏற்றிக்கங்க, 2 இன்ச் இங்கே ஏற்றிக்கங்க, 2 இன்ச் பக்காவாக ஏற்றிக்கினாலும் தப்பு கிடையாது. ஒருவேளை சின்ன இடுப்பு வந்தால் மட்டும்தான் 1.5, பெரிய இடுப்பு போனால் பெரிய 44 இன்ச்க்கு மேலே போச்சுன்னா 2.5 இன்ச் இங்கே ஏற்றிக்கலாம், 2.5 ஏற்றிக்கலாம், மீடியமாக உள்ளதுக்கு போகிற 2 இன்ச் ஏற்றுங்க கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இங்கே 2 இன்ச் இந்த டாட்டு இறக்கத்துலேருந்து இதில் 2 இன்ச் ஏற்றிங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த இடம் இந்த 2 இன்ச் ஏற்றிக்கங்க, 2 இன்ச் நான் ஏற்றிருக்கேன், இந்த இதுக்கு 2 இன்ச் தான் நான் ஏற்றிருக்கேன். அப்புறம் இடுப்பு பார்த்தீங்கன்னா 30, இது இந்த பக்கம் 3.5, இந்த பக்கம் 3.5 இருக்கும், 3.5 இருக்கும், தச்சவொன்னா 3.5 மாறிடும், இங்கே ஒரு 4 இன்ச் தப்பாங்க, 3.5 மாறிடும். இங்கே இந்த பக்கம் இடுப்பு 4.5 வச்சிருப்பேன், ரெண்டும் சேர்த்திங்கனாக்க 8 வரும். இடுப்பு வந்து 34 அரைஞ்சி மைனஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன், இடுப்பு வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணி தான் வைக்கணும், வச்சாதான் இப்படி அழகாக வந்து இழுத்து கொடுக்கும், இழுத்து கொடுத்து இந்த ஃபிட்டு வந்து பார்க்கறதுக்கு அழகாக போகும். ஏன்னா இது 2வது நிலை மார்பகம், மார்பகம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அடுத்த நிலையில் இருக்கிறனால நம்ம எப்போவுமே இங்கே வந்து இந்த பெண்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்கும். அதனால் இங்கேயும் பாருங்கள் கரெக்டாக இங்கே எல்லாமே பாருங்கள், இது 1.5, இது 1.5, இது 1.5, இந்த கேப்பு போகிற 1.5 வச்சுருப்பேன், நெருக்கி கொண்டே வச்சிடாதீங்க. இங்கே நெருக்கி வச்சிங்கன்னா அவங்க ப்ரா போடும்போது அவ்வளோ தெரிவுலாக இருக்காது, கொஞ்சம் லூஸ் பண்ணி இந்த இடத்த தனித்தனியாக தனித்தனியாக அந்த 1.5 வச்சு பாருங்கள், அந்த லூஸுக்கும் அந்த ப்ரா போடுறதுக்கும் அழகாக மார்பகம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் உள்ள விஷயந்தான் மெயின், அதை வந்து யார் கோட்டை விட்டிங்கன்னா முன் பாயிண்ட் சென்டரை சரி பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ஏஹெச்சை சரி பண்ணிட்டாலும் இந்த ஏஹெச்சில் தப்பு பண்ணாலும் இது இறங்கி ஓடி போயிடும், இல்லை மேலே வந்துடும். அதனால் எல்லாருமே இதை கவனமாக பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே நான் இன்னொரு விஷயத்தையும் எல்லாருமே கேட்குறாங்க, சார் இந்த பட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன அளவு சார்னு கேட்குறீங்க. இப்போ பட்டிக்குன்னு 3.5 ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் 5.5 இருக்குது, அந்த 5.5 தான் நான் இங்கே வச்சுருக்கேன், 5.5 கரெக்டாக வச்சுட்டேன், இங்கே எவ்வளோ இருக்குது 5 இருக்குது, இந்த 5 தான் நான் கரெக்டாக இங்கே வச்சுட்டேன், இது ரெண்டையும் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த கூடை போட்டிருக்கேன். இந்த பட்டி போக மீதி என்ன இருக்கோ அதுதான் இந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக வைக்கப்பட்டது எல்லாமே. நான் இதுதான் முக்கியமான சீனு, இதை வந்து எல்லோரும் பார்த்துட்டு வச்சு இப்போ எல்லோரும் பார்த்துட்டோம். ஃப்ரெண்டை பொறுத்தளவு எல்லாம் சொல்லி முடிட்டேன், கழுத்து பாருங்கள் 2.5 தான் வச்சுருக்கேன், இதுதான் மெயினான விஷயம். ஃப்ரெண்டு கழுத்து எப்போவுமே அரைஞ்சி நான் கம்மியாக வைப்பேன், நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டு பேக்கு ஒன்றா வச்சுட்டு மாட்டிக்கிறீங்க. அது மாதிரி பாருங்கள் என்னோடதில் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃப்ரெண்டு இது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள், வைக்கும்போது என்னோடதில் பாருங்கள், நீங்கள் எல்லாமே கவர் தட்டு எடுக்கல கவர் தட்டு எடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வெட்டினா இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், நீங்கள் வெட்டினா நேராக இருக்கும், ரெண்டு போட்டால் நேராக இருக்கும். ஆனால் என்னோடைய கட்டிங்கில் வந்து இது வேறு இது வேறு, இது வந்து இங்கே வந்துடும், ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்துடும், இங்கேருந்து பாருங்கள் 1 இன்ச்சுக்கு மேலே
முக்காலஞ்சி தள்ளி வந்துடும். முக்காலஞ்சி தள்ளி வந்து இந்த ஃப்ரெண்டு என்ன செய்யினாக்க இழுத்து இதை பிடிச்சிக்கிட்டு வெளியே விடவே விடாது. வெளியே விடாமல் இதை இழுத்து பிடிச்சிட்டு ஏகச்சி வந்து பக்காவாக உட்காந்துக்கும். இதுதான் மெயினான விஷயம். இதில் தப்பு பண்ணி என்ன பண்ணி நீங்கள் போடுற கட்டிகள் இப்படி நேராக போகிறதுனால ஏகச்சி கழுந்து போயிடும். இது பாருங்க, நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் முன்னாடி தான் போகும் மாதிரி பின்னாடி போகவே போகாது. பேக்கையும் இழுத்து வச்சு பிடிச்சிக்கும். இப்படி இழுத்து வச்சு பிடிச்சிக்கிட்டு விடவே விடாது. இதுதான் முக்கியமான கட்டிங். இது வந்து ஐ பேட்டர்ன் கட்டிங். இது ஒரு ஜாக்கெட்டு வரைஞ்சி பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இருக்கும். தச்சு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தச்சு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்டும் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ கை கை சொல்ல போகிறேன். கை சொல்கிறத எல்லோரும் கவனிங்க. கை வந்து உயரம் வந்து அவங்களுக்கு ஏழ்றேன். இது சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன். சேலத்தில் தேவி சரணுங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஏழ்றேன், எட்டு வச்சுட்டேன். கை லூஸ் வந்து அரைஞ்சி தையலுக்கு அரைஞ்சி தைக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டேன். கை லூஸ் வந்து 12, 6 வைக்கப்பட்டது எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து ஏகச்சு வந்து 16, 16னாக்கா இந்த இடத்துல 4 இன்ச் கூட வச்சுக்கோங்க. 7.5 இந்த பக்கம் 8, 7.5 8 எதுக்கு கூட வைக்க சொன்னேன்னா, இவங்களுக்கு வந்து எம் கட்சி கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் கையை எல்லாம் இறக்கி விட்டு இப்படி கொண்டு போயிட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு இதை மட்டும் கூட்டிக்கிட்டு இதை கையை நான் இறக்கி விட்டுட்டேன். இங்கே 38 இன்ச் பாடி, 3 இன்ச் நான் இறக்கியிருக்கேன். 3 இன்ச் 38 இன்ச் பாடிக்கு 3.5 வரைக்கும் இறக்கலாம். 3.5 வரைக்கும் நீ 3.5 3.5 3.5 2.5னா சின்ன 36 இன்ச் பாடி வந்தால் தான் 2.5 இறக்கணும். 36னா 2 3 அப்புறம் 35க்கு மேலே போனால் 37 வரைக்கும் 3 இறக்கலாம். அப்புறம் 38 39 40 3.5 வரைக்கும் நீங்கள் இறக்கலாம். இறக்க அழகாக வச்சுட்டேன் பாருங்கள். கரெக்டாக வந்து ஏகச்சி வந்து 8 பர்ஃபெக்டாக இருக்கும். இது 7.5 இருக்கும். எம் கச்சிங்கிறது நடுக்கை இந்த இடத்துல ஒரு அளவு எடுக்க சொல்கிறேன். 13 இன்ச் அவங்க எடுத்திருக்காங்க. 13 இன்ச் பக்காக வச்சுருப்போம் பாருங்கள். 13 பக்கா எம் கச்சி வந்து 13 பக்காவாக இருக்கும். எந்த வகையான தப்பு இல்லாமல் கையும் பாருங்கள் பக்காவாக இருக்கும். கை பாருங்கள் மடக்கி காட்டுற மாதிரி தங்க மீன் நீந்துற மாதிரியே இருக்கும். தங்க மீன் படுத்து உரசி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அழகாக இருக்கும். இது மாதிரி தான் முண்டா நீங்கள் வெட்டணும். இது வரைக்கும் இப்படி வந்துட்டு இப்படி அழகாக வளைஞ்சு போடணும். இங்கே இந்த வளையிறதுல தான் விஷயமே இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி வேறு மாதிரி வெட்டினீங்க, இந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். சுருக்கம் வந்துட்டு முண்டா பார்க்கறதுக்கு ஃபிளிட்ஸாக அடிக்கும், அது நல்லா இருக்காது. கை முண்டாவை அழகாக மேலே தூக்கி அப்படி கொண்டு வந்து அப்படி அழகாக அப்படி விடணும். இதுதான் மெயினான விஷயம். கை நல்லா பார்த்துட்டேன். கை பாருங்கள் அழகாக எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கை எந்த அளவுக்கு வரையப்பட்டிருக்குதுங்கிறத எல்லாரும் பாருங்கள். இது சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன். அடுத்தது பட்டி. பட்டி தான் ஜாக்கெட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பட்டி எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பட்டி வெட்டுறது எப்படின்னு பாருங்க. பட்டி தான் முக்கியமான சீனு. பட்டி வந்து எவ்வளோங்கிறத முக்கியமாக எல்லாரும் பாருங்கள். பட்டி வந்து இங்கேருந்து எவ்வளோன்னு பார்த்துங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் துணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அட்டை எடுத்துக்கிறோம். அதில் வந்து இப்படி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு கீழே அரைஞ்சி வச்சு ஒரு தையல் போட்டுங்க. மேலே அரைஞ்சி தையல். இப்போ வந்து எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது. இங்கேருந்து 6.5 இருக்குது. 6.5 கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 வச்சு மார்க் பண்ணிட்டோம். 6.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். பட்டி தான் ரொம்ப முக்கியமான சீனு. ஏன்னா பட்டி வந்து நேராக நீங்கள் வெட்டிட்டு கடைசியில் வெட்ட வேண்டிய சூழ்நிலை தான் வச்சுருங்க. இப்போ வர கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இந்த இடத்துல வரப்போகுது. இப்போ வந்து கடைசி நிலை எவ்வளோ இருக்குது. கடைசியில் வந்து நான் கடைசியில் வந்து பாருங்கள் பேட்டர்னில் 4 இன்ச் இருக்குது, 3 இன்ச் இருக்குது. இங்கே 4 இன்ச் வச்சுருங்க. அரைஞ்சி தையலுக்கு விட்டது போக 4 இன்ச் இங்கே கரெக்டாக வச்சுருங்க. 4 இன்ச் வைக்கிட்டேன். இது 3 இன்ச் வச்சுட்டேன். இந்த 1 இன்ச் வச்சுட்டு இங்கே 3 இன்ச் வச்சுட்டேன். எல்லாமே வைக்கப்பட்டது. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3.5, இந்த 3.5 இங்கே வச்சுட்டு அந்த 3.5 இங்கே வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச், இந்த 5 இன்ச் இங்கே வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1.5, அந்த 1.5 இங்கே வச்சுட்டேன். கரெக்டாக வச்சுட்டேன். எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகிறது எப்படின்னு பாருங்கள். 34 இன்ச் பாடி, 8 இன்ச் இருந்தால் போதும். இங்கே நம்ம 8 தான் வச்சுருக்கோம்.
அதே எட்டை நம்ம இங்க கொண்டு வந்துட போறோம். எட்டை வந்து கரெக்டா இங்க வச்சுட்டோம் பாருங்க. எட்டு வந்து பக்கா வைக்கப்பட்டது எட்டு. தச்ச உடனே இது ஏழரையா வந்துடும். இங்க தச்ச உடனே எட்டு அப்படியே இருக்கும். அந்த ஏழரை வந்து கரெக்டா கீழே போய் கிராஸா சொருவோம். சொருவி கரெக்டா இடுப்புல போய் பக்கா உட்காந்துடும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து பட்டி திரும்பி இருக்கு பாருங்க. இங்க எட்டு இஞ்சி வந்து இங்க வந்துருச்சு. இப்ப பாருங்க கிராஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இப்ப நீங்க வெட்டினா பட்டி இங்க வெட்டிருப்பீங்க, நான் பட்டி இங்க கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து இடுப்புல அழகா கொண்டே சேர்த்துருவேன். இங்கிட்ட அரைஞ்சு தையல், இங்கிட்ட அரைஞ்சு தையல், எல்லாமே இந்த பக்கம் மூன்றா அஞ்சு ஒன்றா எல்லாமே வைக்கப்பட்டது. இந்த ஒன்றரை நான் இங்க எழுதிடுறேன், எல்லாமே எழுதிட்டேன். இப்ப பாருங்க பட்டி எந்த அளவுக்கு பாருங்க, இந்த நான் இங்க வச்ச பட்டி எந்த அளவுக்கு திரும்பி போயிட்டு இருக்குங்கிறத எல்லாரும் கவனிங்க. பட்டியும் ஓகே எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப இங்க நாலு இஞ்சு வைக்கிறேனாக்க இங்க முக்கால் இஞ்சு கம்மி பண்ணி மூணே கால் வச்சுக்கோங்க. இங்க என்ன வைக்கிறீங்களோ அதோட அரைஞ்சு கம்மி பண்ணி ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க. இங்க என்ன வைக்கிறோமோ அதோட முக்கால் கம்மி, இங்க அரைஞ்சு கம்மி. இப்ப நாலு மூன்றரை ரெண்டே முக்கால் மூணே கால், இது ஃப்ரண்ட் இது பேக்கு. இப்ப எல்லாம் வச்சுக்கோங்க. பட்டி எல்லாமே வச்சு காட்ட போறேன். பட்டி வச்சு முதல்ல காமிச்சுறேன். பட்டி எப்படி வைக்கிறதுங்கிற பாருங்க. கரெக்டா இப்படி வச்சுட்டேன். இப்ப எல்லாமே வைக்கப்படுது. இப்படி வச்சு காட்டுற அப்பதான் உங்களுக்கு புரியும். வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டியை கொண்டு வந்து இங்க வைக்க போறோம். இப்ப இங்கதான் இந்த இடத்துல தப்போம். இதுலயும் அரைஞ்சு மேல தைக்கிறதுக்காக இங்க வைக்கிறேன். வச்சுட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கோடு கோடு கரெக்டா மேட்ச் ஆகும். கரெக்டா அந்த கோட்லதான் தப்பாங்க, இதை மடிச்சிருவாங்க. கரெக்டா பாருங்க எந்த வகையான தப்பு வருதா பாருங்க. இப்படிதான் அழகா இருக்கும். இப்படிதான் கரெக்டா கோடு போட்டு நீங்க வெட்டினீங்கன்னா பக்காவா இது யாரு வேணாலும் தைக்கலாம். இங்க இப்ப திருச்சியில வெட்டினா சென்னையில கொடுத்து வாங்கலாம், சென்னையில வெட்டினா திருச்சியில கொடுத்து வாங்கலாம், சென்னையில இருந்து விழுப்புரத்துல தைக்கிற நல்ல நல்ல டைலர் தைக்கிறாங்கன்னா தச்சுக்கு சாயங்காலம் கொடுத்துருவாரு. யாருகிட்ட கொடுத்தாலும் அப்பதான் நீங்க பணக்காரனே ஆக முடியும். ஏன்னா நீங்களே வெட்டி தைக்கிறது ஒரு நாளைக்கு மூணு ஜாயிடு தான் தப்பீங்க, ரெண்டு ஜாயிடு தப்பீங்க. நான் சொல்றது இந்த மாதிரி கட்டிங் பண்ணா ஒரு நாளைக்கு 20 ஜாயிடு ஆடினாலும் 10-5 பேர்கிட்ட கொடுத்து சக்குன்னு சாயங்காலம் தச்சு வந்துடணும். நம்ம கொடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து காசாக்கி நல்ல நிலைமைக்கு போயிடலாம். அது அந்த திங்க் பண்றதா நான் சொல்றேன். எல்லாருமே நான் சொல்றது வந்து இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். நீங்களே தச்சு பணக்காரனே ஆக முடியாது, எந்த காலத்துக்கு ஆக முடியாது. அதனால நான் சொல்ற முறைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா தையல் கலையில் நீங்க பெருசா வந்துடுவீங்க. பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு நான் உள்ள விஷயத்த நான் சொல்றேன். எல்லாரும் அதை கடைபிடிங்க. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்ப கையை வச்சு காட்ட போறேன், எல்லாரும் பாருங்க. கை வைக்க போறோம் பாருங்க. எல்லாமே பக்கா இப்பதான் கடவுளே வரப்போறாரு. கடவுள் எங்க வராருன்னு பாருங்க. கரெக்டா பாருங்க, ஏதாவது மாறுதா பாருங்க, ஏதாவது ஒரு கோடு மாறுதா, கோடு மாறுதுன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா இங்க இருந்து தப்பாங்க, கரெக்டா தச்சு கீழே போட்டுருவாங்க. ஏதாவது எந்த வகையான விஷயமும் மாறுதான்னு பாருங்க. எங்க இருந்து அப்படியே தச்சு இப்படி அழகா வராங்க. தச்சு கரெக்டா அந்த கோட்டில் தச்சு போட்டுருவாங்க. கோட்டை விட்டு தள்ளி தச்சா தப்பா தைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சிடும், பக்காவா இருக்கிறத வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு டிராயிங் வரையும் போது லட்சுமி கடாட்சம் இருக்கணும். இந்த டிராயிங்கை பார்த்தவொடனே ஐயோ இந்த டிராயிங்கை பார்த்தோன்னே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீ வாடிக்கையாளுக்கு தச்சு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில எப்பவுமே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கும். நீங்க 100 ரூபா வாங்குற ஜாலிட்டு 200 ரூபா கேட்டா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. சார் நல்லா தைக்கிறீங்க, எனக்கு 200 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஜாக்கெட்டை நல்லா தச்சு கொடுங்கன்னு இந்த கட்டிங் ஆறுகிட்ட வெட்டு முறை இருக்கோ வெற்றியாளர். தைக்கிறேன் தைக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க, அது சாத்தியமே படாது. தைக்கிற 100 பேர் தைக்கிறதுக்கு இருக்காங்க, தைக்கிறவங்க எல்லாரும் வெட்டுறதுக்கு வெட்ட தெரியுமா? வெட்ட தெரியாது. ஆனால் யாருகிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதனால நான் திரும்பி திரும்பி சொல்றேன், வெட்டுமுறையை நல்லா கத்துக்கங்க. வெட்டுமுறை சர்ட்டு பேண்ட்டு ஜாக்கெட்டு சுடிதாரு ஐ பேட்டர்ல இருக்கிற அவ்வளவு ஜாக்கெட்டு அனைத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக அத்தனை பாடங்களும் நான் போட போறேன். அத்தனை முறையோட போடுறேன், பேட்டனோட போடுறேன், நோட்ஸோட போடுறேன். அத்தனை நோட்ஸுகளையும் வாங்கிட்டு நீங்க சிறப்பா இருக்கிற மாதிரி தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரேன். இது நான் லேட்டா வந்தேன், ஆனா லேட்டஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்களும் லேட்டா தான் பிக்கப் பண்ணி நிச்சயமாக சிறந்த சூப்பர் ஸ்டாராக நிச்சயம் மாறியே தீர்வீர்கள். என்னுடைய பயிற்சி எப்பவுமே வெற்றியை தான் தரும், வெற்றி மேல் வெற்றி தான் தரும். இப்ப எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், இது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. இப்ப வந்து துணியில எவ்வளவு சிக்கனமா வெட்டலாங்கிறது, நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி போடலாங்கிறத சொல்லி தரப்போறேன். வாருங்கள் அதை பார்ப்போம்.
இப்போ எல்லாருமே வெட்டு முறையை பார்த்தோம். வெட்டு முறையை வெட்டு முறையிலிருந்து வெட்டி வச்சதை வந்து நான் பேட்டர்னை சொல்லி முடித்தேன். இப்போ வந்து அதில் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் போடுறோங்கிறத படத்தையும் நான் அதில் வச்சு அனுப்ப போகிறேன். இதில் வந்து நேர் கட்டிங், இது கிராஸ் கட்டிங், இந்த படமும் இதில் நோட்ஸோடு இருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ அதை பற்றி சொல்லித்தர போகிறேன். இப்போ நேர் கட்டிங்கே முதல்ல முடிச்சிருவோம். இது பேக்கு, இது வந்து பட்டன் பட்டியை ஊக்குப்பட்டி எடுக்கிற இடம். கை வந்து இது பெரிய கையினால, பாடி வந்து பெரிய பாடினால கையை வந்து குறுக்கில் வச்சுட்டேன். இது வந்து பட்டி, இது நேர் கட்டிங், நேர் கட்டிங் அழகாக போட்டுட்டேன். ஒருவேளை இது மாதிரி ஒரு நிறை, இது பேக்கு, இதுக்கு ஊக்குப்பட்டி, இங்கே வந்து கை வந்து குறுக்கில் போட்டிருக்கேன், இது வந்து ஜாக்கெட் பட்டி, இந்த கிராஸ் பட்டி எங்கே வேணாலும் எடுக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுக்கலாம். இதை வெட்டின பிறகு எங்கே வேணாலும், இங்கே துணி இருக்குது, இங்கே துணி இருக்குது, இங்கே துணி இருக்குது, எங்கே வேணாலும் இந்த கழுத்து பட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு மாடல். இப்போ ஒருவேளை சார் நான் கைக்கு ஜாயிண்ட் போட்டு நான் வெட்டுறேன் அப்படின்னா இப்படி மாற்றிருங்க. கை ஜாயிண்ட் போட்டு தான் நான் வெட்டு, கைக்கு ஜாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கனாக்கா இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. இது இப்படி நேர்கட்டிங், இப்படி ஒரு நேர்கட்டிங் இங்கே போட்டுக்கலாம். இங்கே போட்டுட்டு இந்த பட்டியை தூக்கி இங்கே வச்சுருங்க, பட்டி வந்து இங்கே வச்சுருங்க, கரெக்டாக இங்கே பட்டியை வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி இங்கே எடுத்துக்கலாம், ஊக்குப்பட்டி இங்கே எடுத்துக்கலாம், ஊக்குப்பட்டி இங்கே வச்சுட்டு இப்போ கை வந்து இப்படி போட்டுருங்க. கை வந்து இந்த முறையில் வந்து, ஏன்னா ரெண்டு பக்கம் ஜாயிண்ட் வரும், நான் ஜாயிண்ட் இல்லாமல் கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வாதம். ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்து எடுக்கிறதா சொல்கிறேனாக்கா இந்த ஜாயிண்ட் போடும்போது தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டு கடைசியில் பண்ணி இங்கே தைக்க வேண்டியது இங்கே தைச்சிருவாங்க, மாற்றி தைச்சி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆல்ட்ரு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இந்த கையில் ஜாயிண்ட் போடுற வேலையே வேணாம். சுடிதாருக்கு நம்ம குறுக்கில் தான் போடுறோம், குறுக்கில் போடுறதுனால நல்லா தான் இருக்குது. அதனால் நான் சொன்ன முதல் மெத்தடில் கையில் கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துருங்க, அழகாக வந்துடும். தைக்கிறவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நேர் கட்டிங் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போட போகிறேன். கிராஸ் கட்டிங் போடுறத எல்லோரும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் கையை வந்து நான் குறுக்கில் தான் வைக்க போகிறேன். கை குறுக்கில் வச்சுருவோம், கையில் வந்து குறுக்கில் வச்சுட்டேன், கரெக்டாக கையில் தான். ஏன்னா பெரிய கை வைக்கும்போது குறுக்கில் வச்சு போடுங்க, அழகாக இருக்கும். ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேட்டர்ன் இங்கே போட போகிறேன். இப்போ பாருங்க, அழகாக இங்கே வச்சுட்டேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள் எந்த அளவுக்கு கிராஸ். இப்படி கூட வைக்கலாம், இந்த மாதிரி மெத்தடில் போடலாம், இந்த மாதிரி மெத்தடில் போடலாம், இப்போ இப்படியும் போடலாம், இப்படியும் வந்து கிராஸ் போடலாம். ஏன்னா இது துணி கொஞ்சம் 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கும். இப்படியும் போடலாம், இந்த மாதிரி மெத்தட்லையும் போட்டு இந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து இது ஊக்குப்பட்டு இங்கே வச்சுட்டு இங்கே வந்து அழகாக இந்த பட்டி எடுத்துடலாம். கரெக்டாக வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாமே எடுத்துலாம். இது வந்து பட்டி, இது பேக்கு, இது கை, இது ஃப்ரண்ட் 90 டிகிரியில் கரெக்டாக போட்டோம். இப்போ இதுக்கு எவ்வளோ துணி ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட், 1 மீட்டர் தான் ஆகுது. 1 மீட்டருக்கு மேலே ஆகவே ஆகாது. 14 இன்ச் உயரம், 38 இன்ச் பாடி, 1.5 மீட்டர் எடுப்பாங்க. நான் 1 மீட்டரில் பேட்டர்ன் போட்டு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் எடுக்கலாம் கிராஸ் கட்டிங்கில். ஒருவேளை நீங்கள் கையில் ஜாயிண்ட் போட்டு தைக்க தெரியும்னா இந்த மெத்தடுக்கு போயிருங்க. இப்படி ஜாயிண்டு, இப்போ இந்த இடத்துல இப்படி போடுங்க, இப்படியும் கிராஸ் போட்டு வெட்டலாம், இப்படியும் கிராஸ் போடலாம். இவ்வளோ அழகாக இப்படி போட்டுட்டு ஏன்னா கையில் ஆனால் இந்த மெத்தடுக்கு வந்தால் கை ஜாயிண்ட் வந்துடும். கை ஜாயிண்ட் இல்லாத விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்படி ஒரு மெத்தட் இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து அழகாக இந்த இடத்துல இது துணி அதிகமாக கிடைக்கும், துணி வந்து அதிகமாக கிடைக்கும். இது இப்படி போட்டுக்கலாம். பட்டன் பட்டி இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு இங்கே இதை வச்சுக்கலாம், இங்கே கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கை ஜாயிண்ட் வரும், கை ஜாயிண்ட் வரும், துணி வந்து இதில் 90 பாயிண்டில் வெட்டிடலாம். இப்படி வச்சுட்டு இந்த இதை பாருங்கள், இது வந்து 90 பாயிண்டில் வெட்டக்கூடிய விஷயம். இது 90 பாயிண்ட் தான் ஆகும். இப்போ கிராஸ் பட்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாக்கெட் பட்டியை வந்து இங்கே எடுத்துடலாம், இங்கே எடுத்துடலாம், இங்கே எடுத்துடலாம், எல்லா இடத்துலையும் இது எடுத்துடலாம், கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இது கிராஸ் பட்டி மாடலும், கிராஸ் பட்டி மாடலும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் வரைபடம் வரைஞ்சிருக்கேன். இப்படியும் நீங்கள் வெட்டிடலாம், ஆனால் கை ஜாயிண்ட் வரும். இந்த ஜாயிண்ட் வர்றது வேணாங்கிறதுக்காக தான் நான் கையை குறுக்கில் போட்டு காட்டுறேன். இந்த முறையிலையும் நீங்கள் வெட்டி தைச்சிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த மாதிரி ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாற முடியும். இதை பார்த்து எல்லாருமே அட்டவணை எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். அட்டவணை வேணும்னு நினைக்கிறவங்க அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை எல்லாமே அவங்க கேட்குறாங்க. இங்கே கேட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஸ்கேலு, இதில் பேட்டர்ன் போட்டு விருப்பப்படுறவங்க பேட்டர்னும் போட்டு வாங்கி வச்சுக்கலாம். பேட்டர்னு நீங்கள் போட்டு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க பேட்டர்ன், ஜாக்கெட் பேட்டர்னு வாங்கிக்கலாம், சுடிதார் பேட்டர்னும் போட்டு அனுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு அனுப்புகிறேன், சுடிதார் பேட்டர்ன். பிரின்சஸ் கட்டு வேணும்னா பிரின்சஸ் கட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு போடப்படும். ஐநக்கு தேவையான, ஐநக்கு தேவையான பேட்டர்ன்கள் உங்களுக்கு வரப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொரோனாவில் இப்போ ஆஃப் ரேட்டு தான் போட்டிருக்கேன். எல்லாமே பாதி ரேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள்.
இப்ப சுடிதார் அட்டவணை பாதி ரேட்டு தான், ஜாக்கெட் அட்டவணை பாதி ரேட்டு தான், ஸ்கேல் பாதி ரேட்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபுல் பேட்டர்ன், ஃபுல் பேட்டர்ன் வந்து 21 வகை 21 ல இருந்து 40 28 ல இருந்து 49 வரைக்கும் ஃபுல் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப் ரேட்ல போட்டிருக்கேன். ஆஃப் ரேட்ல புக் பண்ற புக்னா இதுல நோட்ஸ் எல்லாமே இருக்கும், பக்காவ நோட்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து 3 ஜாக்கெட் வந்து ஃப்ரீயா வேற கொடுக்குறேன். 3 ஜாக்கெட் வந்து அவங்களுக்கு என்ன பாடி தேவையோ அந்த பாடிக்குள்ள ஜாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படும். எல்லாமே வந்து இந்த கொரோனா நேரத்தில் ஆஃபர் கொடுத்துருக்கேன், அந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்து அத்தனை உள்ளவங்களுக்கு இருகரம் கூப்பி நான் நன்றியை சொல்லிட்டு, இருகரம் கூப்பி ஏன்னா யூடியூப்ல பார்க்குற அத்தனை நேயர்களும் என்னுடைய தாய்மார்களும் இது இந்த கலையில் இருக்கிற அவ்வளோ பேரும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்து அத்தனை பேர் என்னை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போன அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேர் என்னுடைய யூடியூப்பை வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நாட்டில் வந்து எல்லாரும் என்னுடைய யூடியூப்பை பார்த்து இந்த பேட்டர்ன் வந்து இங்கேருந்து வாங்கி அவங்க அனுப்பி வைக்கிறேன். பேட்டர்ன் மட்டும் அவங்களுக்கு அனுப்பலை, கனடா நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, மலேசியா, சிங்கப்பூருக்கு பேட்டர்ன் மட்டும் நான் அனுப்பலை, அவங்களுக்கு நூல், பட்டன், கேன்வாஸு இது மாதிரி எல்லாமே பேக் பண்ணி அவங்களுக்கு பாக்ஸில் வச்சு ஃப்ளைட் மூலமா அனுப்பி வச்சிட்ருக்கேன். அதுவும் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு நான் வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருக்கணும். அந்த நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்க அவ்வளோ பேரையுமே நான் வந்து இருகரம் கூப்பி அவர்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இந்த நாட்டில் இருக்கிறவங்கள அவங்க அந்த நாட்டிலேருந்து வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு என்கிட்ட பணம் அனுப்பிச்சு பேட்டன் மட்டும் அவங்க வாங்கலை, எல்லாமே வாங்கி கொடுங்க சார், நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் அனுப்பி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி இங்கேருந்து நான் கொரியர் மூலமா அதுவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போவும் லாக்டவுனில் வந்து கனடா நாட்டிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, மலேசியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த லாக்டவுனில் அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து லாக்டவுன் முடிஞ்சோன்னே அனுப்புகிறேன்னு சொன்னால் அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை, சார் நீங்கள் மெதுவாக அனுப்புங்க, ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள பொருள் பூரா அவங்க என்னென்ன வாங்கணுங்கிறது என்ற வீடியோ மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே இந்த நாட்டில் இருக்க பணம் போட்ட அவ்வளோ பேருக்குமே நான் அனுப்ப போகிறேன். எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்தீங்க, இது பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன், வெளிநாட்டு நேயர்களுக்கும் உள்ளே இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்கெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து அவங்கெல்லாம் என்ன ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, பேசார் நீ நல்லா இருக்கணும், பெருசாக நீங்கள் வாழப்படணும்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னுடைய கடமையை செய்கிறேன், பலனை நான் எதிர்பார்க்கல, என்னுடைய கடமையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த பலன் நான் எதிர்பார்க்கல, ஆண்டவன் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்து நல்லா இருந்தால் அந்த தையல் கலையை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா போதும், தையல் கலை வாழப்படணும், வாழ்ந்தாவே எனக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே தையல் கலையை வாழ வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது பகிர்ந்து அவங்களையும் வாழ வச்சு நீங்களும் வாழ்ந்து எல்லாரும் இதில் எல்லாரும் சிறத்து எடுத்து பண்ணால் தையல்களை வாழப்படும். அதனால் எல்லாருமே சொல்கிறேன், வெளிநாட்டு நேயர்களுக்கும் உள்ள இங்கே பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப தாய்மார்கள் தான் அதிகமாக பார்க்குறீங்க, இந்த கடை வச்சிருக்க பார்க்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் திருப்பியும் இருகரம் கூப்பி நான் நன்றியை தெரிவிச்சுட்டு, எல்லாம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நான் லேட்டாக வந்தேன், லேட்டஸ்ட் பண்ணீங்க, நீங்களும் லேட்டாக வந்தீங்க, லேட்டஸ்ட்டாக மாற போகிறீங்க, எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக மின்ன போகிறீர்கள். வாருங்கள், இது எல்லாமே கொரோனா நேரத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் எனக்கு அவள் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் திரும்பியும் நான் நன்றி கடன் படணும். நன்றி கடன் படுத்து எல்லா பாடங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து நீங்கள் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரணும். என் வீடியோ வந்து வெற்றியை தான் தரும், வெற்றி மேல் வெற்றி தான் தரும், நீங்கள் எல்லாரும் வெற்றியாக மாறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாருங்கள். என்னுடைய குருநாதர் வேதாந்திர மகரிஷியும் முருகப்பெருமானுக்கும் அவங்களை இருகரம் கூப்பி அவர்களையும் வணங்கிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம் எல்லாம்.